தெருவில் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்த இளைஞரை சுத்து போட்ட கும்பல். ஆயுதத்தை பறித்து ஒருவரை தீர்த்து கட்டிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற இளைஞர். சாக்கடை கால்வாயில் முகம் சிதைந்து கிடந்த உடல். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி திருவிக நகரை சேர்ந்தவர் குடுமி லோகேஷ் என்கிற 28 வயதான கண்ணியப்பன். தனது தெருவில் சுமார் 10 மணியளவில் பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடி கொண்டிருந்த போது அந்த தெருவுக்குள் வந்த 3 இருசக்கர வாகனத்தில் 7 பேர் கொண்ட கும்பல் கண்ணியப்பனை சுத்து போட்டு தலையில் கூரான ஆயுதத்தால் பயங்கரமாக வெட்டியுள்ளனர். காயமடைந்த கண்ணியப்பன் சுதாரித்து கொண்டு அவர்கள் கொண்டு வந்த அரிவாளை பிடுங்கி சரமாரியாக வெட்ட தொடங்கினார். அதில் ஒரு இளைஞரை கண்ணியப்பன் சரமாரியாக வெட்டியதில் முகம் சிதைந்து சாக்கடைக்குள் விழுந்தார். மற்றவர்கள் அங்கிருந்து தப்பிவிட்டனர். கண்ணியப்பன் அரிவாளுடன் கூடுவாஞ்சேரி GST சாலைக்கு சென்று தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார். தகவல் அறிந்த கூடுவாஞ்சேரி போலீசார் சம்பவம் நடந்த பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு இறந்து கிடந்தவரின் உடலை மீட்டு கொலை செய்யப்பட்ட நபர் யார், எதற்காக கண்ணியப்பனை வெட்ட வந்தார்கள், பட்டாசு வெடித்ததில் ஏற்பட்ட தகராறா அல்லது முன் விரோதம் இருந்ததா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரித்து வருகிறார்கள்.